ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இன்றைக்கி நாம் செய்ய போகிற தீபாவளி ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மா லட்டு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான லட்டு தான் இது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இங்கே ஒரு கப் பொட்டுக்கல் எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக வறுத்தெடுத்துப்போம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. நான் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடுறேன், ஆறட்டும். இது ஆறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்ச இந்த பொட்டுக்கல்ல பவுட்ரை நம்ம ஒரு ஜல்லடை வச்சு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படியும் அந்த குட்டி குட்டி பீசஸ் இருக்கும், அதனால் நல்லா ஜலிச்சு எடுத்துப்போம். நல்லா இந்த மாவு ஜலிக்கிற சல்லடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துப்போம். இப்போ பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு ஒரு கப் சுகர் சேர்த்துப்போம். ஒரு கப் சுகருங்கிறது கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு கப்பை விட கொஞ்சம் கம்மியாக, முக்கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட் ஸ்வீட்டாக இருக்கும். அது கூடவே நம்ம ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம், இல்லை ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சுகரையுமே நான் அந்த ஜல்லடை வச்சு நல்லா சலித்து இதில் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் பொட்டுக்கல்ல சுகர் ரெண்டையும் சேர்த்து பவுடர் பண்ணி ஒன்றா ஜலிச்சு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கல்ல சுகர் எல்லாத்தையுமே ஜலிச்சு இங்கே எடுத்தாச்சு. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துப்போம். அடுத்து நான் திரும்பவும் கடாயி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை வறுத்து நம்ம அந்த மாவில் சேர்த்துப்போம். முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா உடச்சி குட்டி குட்டியாக நம்ம சேர்த்துப்போம், இல்லைன்னா உருட்டும் போது கொஞ்சம் நமக்கு அது உடையும். ஆனால் இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வெறும் மாவாக சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். நல்லா முந்திரி பருப்பு நிறைய சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் இங்கே கொஞ்சம் அதிகமாகவே முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இந்தளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்பவும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ முந்திரி பருப்பு நல்லா இந்தளவுக்கு வறுபட்டதும் இந்த நெய்யோடு அந்த முந்திரி பருப்பை சேர்த்து அந்த மாவில் கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுப்போம். அந்த உப்பு, சுகரு, பொட்டுக்கல்ல பவுட்ரு, இந்த முந்திரி பருப்பு, நெய் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்ட அந்த மாவு இங்கே இருக்கட்டும். திரும்பவும் நான் கடாய் அடுப்பில் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் லைட்டாக சூடானதும் இந்த சூடான நெய்யை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபுல் மாவுலேயும் நெய்யை சூடு பண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாட்டில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு அப்புறம் கையினால் நம்ம உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஊற்றுனோன்னா நம்மளால் சீக்கிரம் உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்க முடியாது. கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் பிடிச்சா தான் நமக்கு உருண்டை நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக நான் இங்கே உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நெய் அப்பப்போ சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆன் பண்ணி லைட்டாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணி சூடு பண்ணி இந்த மாவில் சேர்த்து உருண்டை உருண்டையாக பொறுமையாக உருட்டி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பரான இந்த மா லட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷமே போதும், சூப்பராக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.